வெல்கம் டு ஓப்பன் லேர்னிங் க்ரியேட்டிவ் சேனல். நம்ம சேனலில் வந்து நிறைய கமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் நிறைய ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன். பட் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணுறக்கான அது கரெக்டான டைம் கிடைக்கல, அதனால தான் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து நிறைய ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ரிப்ளை பண்ணுறதுக்குள்ள ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கமெண்ட்ஸ்க்கு போய்க்கலாம். ஓகே, கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ரம்யா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இந்த லெசன் படிச்சுட்ருக்கேன், ஓகே அதை டவுன்லோட் லிங்க் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டவுன்லோட் லிங்க்குன்னு எனக்கு தெரில, இதை இந்த வீடியோட டவுன்லோட் லிங்க்கா இல்லை இந்த ப்ராஜெக்டோட டவுன்லோட் லிங்க் கேட்குறீங்களான்னு தெரில. ஸோ கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே ப்ரோ, நாங்கள் இப்போ பிகாம் படிச்சுட்ருக்கேன், இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுமா ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு தடவை ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நான் ரிப்ளை பண்ணாமல் விட்டுருக்கேன். நான் அதாவது விஎஃப்எக்ஸ் படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும் இல்லை, டென்த்து முடித்தவங்க கூட நம்ம வந்து விஎஃப்எக்ஸ் வந்து படிக்கலாம். விஎஃப்எக்ஸ் படிக்கிறதுக்கு வந்து எந்த கோர்ஸ் படிக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அதனால் வந்து யார் வேணால் இந்த கோர்ஸ் வந்து படிக்க முடியும். ஆனால் நீ உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஃபைனல் இயராக இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஆன்லைனில் நிறையா நம்மளுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சோர்சஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து படிச்சுட்டு இந்த நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு எதாவது ஒர்க்கு கொடுத்துட்டு உங்களுக்கு இதை பண்ணிக்காமீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த நாலேஜை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எதுவும் கோர்ஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனால் யாராவது வந்து டென்த்து முடித்தவங்களோ இல்லை ப்ளஸ் டூ முடித்தவங்களோ டிகிரி பண்ணாமல் டைரெக்டாக வந்து இதை கற்றுக்குறாங்க அப்படின்னா, இதை வந்து அடிஷ்னலாக கற்றுக்கலாம். ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ள போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்காது இல்லையா, அதனால் வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எதாவது பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணும்போது அதிகமாக பே பண்ணி பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட் தான் நம்மளுக்கு வேணுமே தவிர நம்மளுக்கு நாலேஜ் தேவையில்லை. நாலேஜ் வந்து நம்ம ஆன்லைனில் நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் வந்து நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோடதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அப்புறம் கம்பெனிக்குள்ளே போய்க்கலாம். அதனால் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து யார் வேணால் படிக்கலாம். ஸோ அதுதான் என்னோட சஜஷன். அப்புறம் வந்து ஓகே, ஒரு கூல் சேனல் ஐ சப்ஸ்கிரைப். ஓகே, இவர் வந்து promo.com வந்து உங்கள் சேனல் க்ரோ பண்ண முடியுமான்னு க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு கேட்டிருக்காரு. நான் ஆக்சுவலாக வந்து இந்த சேனல் வந்து ரன் பண்ணுறதே வந்து சைடாக தான், அதாவது மெயினாக கிடையாது. பட் இது வந்து ஒரு பேஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது என்னைக்கு இருந்தாலும் முதல்ல நான் வந்து ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இடையில மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நிறையா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் வந்து நான் மறுபடியும் சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டுட்ருக்கேன். பட் என்ன தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதை ஹெச்டி குவாலிட்டியில் கரெக்டான குவாலிட்டியில் லெசன் ஃபார்மெட்டில் பண்ணணுங்கிறது தான் வந்து தாட்டு. அதனால தான் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ போடுவேன். ஆனால் க்ரோ பண்ணணுங்கிற ஐடியா இப்போ இல்லை, அதுவாக க்ரோ ஆச்சுன்னா சந்தோஷம். பட் நம்மளாம் வந்து எதுவும் ப்ரொமோஷன் எதுவும் பண்ணுறதா இல்லை. பட் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நம்ம போடுறோம், சில நம்ம இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோன்னு போடுறோம். பட் அதை பார்த்து சில லைக்ஸ்லாம் வருது, அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இன்னும் நிறையா வீடியோ போடுங்க, கண்டிப்பாக நிறைய வீடியோ போடுறோம். ஓகே ஹாய்ண்ணா, உங்கள் லெசன் எல்லாம் சூப்பர்ண்ணா. ஸோ 3DS Max, மாயா, மட்பாக்ஸ் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிருக்காரு. அதாவது 3DS Max பார்த்தீங்க, மாயாவும் 3DS Max பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்டீரியர் மாடலிங், கேரக்டர் மாடலிங் கூட 3DS Max வந்து யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இன்டீரியர் மாடலிங், எக்ஸ்டீரியர் மாடலிங் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மாயா வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மட்பாக்ஸ் வந்து மாடலிங் மட்டும், அதாவது கேரக்டர் மாடலிங் ஸ்கல்ப்டிங் பண்ணுறதுக்கு மட்டும், டெக்ஸ்சரிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் மட்பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சினிமா 4D பார்த்தீங்க அப்படின்னா 3D லோகோஸ், சில சமயம் வேறு 3D மாடல்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சில கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளண்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து லைசன்ஸ் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறனால, ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறனால பிளண்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருந்தால் போதும், அதை வச்சு நீங்கள் உங்களோட அவுட்புட்டை வந்து பெஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் டிஃப்ரெண்ட்டு. சூப்பர் சார், வெல் எக்ஸ்பிளேஷன், தேங்க்யூங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு போட்டிருக்காரு, தேங்க்யூ.
ஓகே, மாயா ஃப்ரீ வெர்ஷன் இருந்தால் யாராவது லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். ஃப்ரீ வெர்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து வராது. நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீ வெர்ஷன் பே பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கேரக்டர் அனிமேஷன் டியூட்டோரியல் போடுங்க மாயாவில் அப்படின்னு நிறையா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே லெசன் பை லெசனாக ஃபார்மெட்டாக பண்ணிகிட்ருக்கோம். கேரக்டர் மாடலிங்கில் ரெண்டு கேரக்டர் பண்ணி வச்சாச்சு, பட் அது ரிக்கிங் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து முடித்ததுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் சீரீஸாக வரும். அதாவது மாடலிங், டெக்ஸ்சரிங், அனிமேஷன், ரிக்கிங், லைட்டிங், அப்புறம் வந்து காம்போசிட்டிங், அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அது வரைக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். அது வந்து வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லைட், ஏன்னா ரொம்ப லேட் பண்ணுறேன், பட் எனக்கு தெரியுது. ஆனால் அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மி தான், பட் இதுக்காக நான் நிறைய டைம் போடணும் அப்படின்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பட் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, மாயால் ரிக்கிங் பண்ணி அதை ஒரு அனிமேஷன் வீடியோவாக ரெண்டர் பண்ணி காட்டுங்க ப்ரோ. கண்டிப்பாக பண்ணுறேன், அதை தான் நான் சொன்னேன். பண்ணிகிட்ருக்கோம், பண்ணியாச்சு, பட் அது எடிட் பண்ணி சீரீஸாக போடணும் அப்படிங்கிறனால நான் வெயிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. கண்டிப்பாக போட்டுறேன். நீங்கள் 3 வாரத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கீங்க. ஓகே, நான் நிறையா கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளைவே போடல, பட் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ரைட், ஆனால் ப்ளீஸ் கிரியேட் மாயா ஹியூமன், ஹியூமன் தான் போட்டிருக்காரு நினைக்கிறேன். ஹியூமன் ஃபேஸ் மாடலிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேரக்டர் மாடலிங் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணுறோம். ஆனால் ப்ளீஸ் கிரியேட் மாயா ஹியூமன் ஃபேஸ், அதே தான் அவரே தான் 2-3 தடவை நிறைய தடவை போட்டிருக்காரு. ஓகே, ரைட், கண்டிப்பாக போட்டுடுறோம், சரிங்களா? ரைட், ஸோ ப்ளீஸ் ஃபுல் ஃபேஷியல் ரிக்கிங் டியூட்டோரியல் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபேஷியல் ரிக்கிங் வந்து இன்னும் பண்ணல, பட் வந்து கேரக்டர் ரிக்கிங் வந்து பண்ணிட்டோம். ஸோ ஃபேஷியல் ரிக்கிங் வந்து வேணா மறுபடியும் சீரீஸ் வந்து டாபிக் வைஸ் டாப்பிக்காக பிளான் பண்ணிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறோம். ஓகே, ஹவு டு கிராக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃப்ரீ ட்ரையல்ஸ். சரிங்க, நான் இது நான் வந்து டுட்டோரியல் மட்டும்தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறையவே கூகுளில் போய் தேடினீங்கன்னா நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், அதை நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, மாயாவில் ரெண்டர் பற்றி போடுங்க ப்ளீஸ். நான் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போங்க. ரெண்டரிங் வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி எப்படி ரெண்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாள் இண்டஸ்ட்ரியிலையும் அப்புறம் ஃப்ரீலான்சர்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் எக்ஸ்பீரியன்ஸில் நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து அதில் போய் பாருங்கள். அந்த கான்செப்டெலாம் நீங்கள் மோஸ்ட்லி அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் சொல்லித்தருவாங்களான்னு தெரில, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரெண்டரிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படி ரெண்டர் பண்ணுறது, ப்ராசஸ் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணுறதெல்லாம் போட்டிருக்கேன். ஓகே, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூங்க. ஜீப்ரஸ் இந்த இதை பற்றிலாம் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க, நான் போடுறேன், கொஞ்சம் டைம் வேணும். ஓகே, ரைட், ஓகே, இதான் ஏற்கனவே அவர் தான் போட்டிருந்தார். இப்போ ஜோதி முருகன் அப்படிங்கிற ப்ரீமியர் ப்ரோ டியூட்டோரியல் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இப்போ வந்து அடுத்த சீரீஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஓகே, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாரு, பட் அது ஆக்சுவலாக நான் இன்னும் ஐடியா இல்லை, நான் பார்த்துட்டு போடுறேன். ஓகே, ஓகே, இது போட்டோன்னு ஐ எம் வெயிட்டிங் போட்டிருக்காரு. ஓகே, ஐ எம் வெயிட்டிங் மாற்றி போட்டார். ஓகே, சப்ஸ் இது ஏற்கனவே போட்டவர் தான், போடுறேன் கண்டிப்பாக. ஓகே, கேரக்டர் மாடலில் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு, அதான் பண்ணிட்டோம், பட் அந்த வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணல. இந்த எடிட்டிங் முடித்தோடனே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ப்ரோ, விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் அண்ட் சிஜிஐ பற்றி சொல்லி தாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. விஎஃப்எக்ஸ் பற்றி வீடியோ பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக வந்து சொல்லித்தரேன். எல்லாமே ஒரு கம்ப்ளீட் சீரீஸாக தான் இருக்கும், அதாவது 20 வீடியோஸ், 25 வீடியோஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஹலோ சார், ஹவு டு சேஞ்ச் 2D இமேஜ் டு 3D இமேஜ், கைண்ட்லி எக்ஸ்பிளைன், இஸ் இட் பாசிபிள்? அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ண முடியும், அதை நான் அவருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ண முடியும், ஆனால்
அதுக்கு தான் இப்போ ஒரு சீரீஸ் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது ஸ்லோ மோஷன் அனிமேஷன் சொல்லி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதை பாருங்கள் தெரியும். விச் சாஃப்ட்வேர் இஸ் சாஃப்ட்வேர் ஃபார் மாடலிங் 3D பெஸ்ட் 3D ஸ்டூடியோ மேக்ஸா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஆர் மாயாவான்னு கேட்டிருக்காரு. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் தான் சொன்னீங்களா, நீங்கள் த்ரீ டிஎஸ் மேக்ஸில் நீங்கள் ஃபெமிலியர்னால் 3ds மேக்ஸே யூஸ் பண்ணுங்கள். மாயானா மாயால யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்றில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா போதும், ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் அங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள், போத் ஆர் பெஸ்ட். பட் ஸ்பெசிஃபிக்லி டைனமிக் அண்ட் கிளாத்திங், அதாவது இந்த மாதிரி கேரக்டர் மாடலிங், லைன் கிளாத்திங், மசில் அனிமேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மாயா தான் பெஸ்ட்டு என்னோடய ஒப்பீனியனில். மசில் அனிமேஷன்லாம் வந்து 3ds மேக்ஸில் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமா எனக்கு தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். ஓகே சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. இது ரொம்ப முக்கியமாக, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது காண்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி. காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுக்கல, ஏன்னா நான் வந்து ஏற்கனவே அந்த நம்பர் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணேன். எனக்கு ஃபோன் கால் அதிகமாக வருது, நான் வந்து எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அதனால தான் வந்து ஃபோன் நம்பர் யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஆக்சுவலாக வந்து உங்கள் கூட பேசக்கூடாதுலாம் கிடையாது, எனக்கு வந்து நான் இருக்கிற ஒர்க்கில் வந்து அதிகமாக ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷன்னால் நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து அதுக்கு யாருக்கும் கொடுக்குறதில்ல. அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நான் எடுக்கலைன்னா அது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும், அதனால தான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறதில்ல. அப்புறம் ஒரு சிலர்லாம் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்களுக்கு கோர்ஸ் வந்து பர்சனலாக சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியும் வந்து இப்போ சொல்லித்தர முடியாது, ஏன்னா ஃபுல்லி என்கேஜ் 9 to 9 எங்கேஜ், அதனால் வந்து அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ எனக்கு இருக்கிறது ஆக்சுவலாக 2 hours அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அம்மா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்னால் சாரி, வெரி சாரி, அது பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். தேங்க்ஸ் ப்ரோ போட்டிருக்காங்க, ப்ளீஸ் அண்ணா கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பாருங்கள் ப்ரோ, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தாங்க, 3D மாயா மாடல் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய சந்தேகம் எழுந்துருது, ப்ளீஸ் ரிப்ளை ப்ரோ, எனது உறுத்துக்குடிய அருகே உள்ளது எனது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெயில் ஐடி ஷேர் பண்ணியிருக்காரு. நான் அதான் சொன்னேன், நம்ம நம்பர் வந்து ஷேர் பண்ணால் உங்களுக்கு நான் ஏன்னா நான் வாட்ஸ்அப் நம்புவீங்களான்னு தெரில, நான் வாட்ஸ்அப் வந்து எப்போவாவது வாரத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா 4 நாள் 5 நாளைக்கு ஒருக்கா தான் ஓப்பனே பண்ணுவேன். அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்பிச்சு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அப்புறம் ரிப்ளைக்க எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் வரும், அதனால தான் நான் கொடுக்கல, மன்னிச்சிருங்க. எனக்கு சோஷியல் மீடியா வந்து நான் அந்தளவுக்கு லைக் பண்ணுறதில்ல, ஏன்னா நான் அதை வந்து ரொம்ப டைம் வேஸ்ட்டாக நினைக்கிறேன். நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்ட் போகும்போது மட்டும்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய சோஷியல் மீடியாவோட, சோஷியல் மீடியா வந்து அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இந்த அந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் நான் வந்து ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணிடுவேன், இல்லை நான் வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் அதில் எதாவது பார்த்துருவேன். ஸோ அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தான் அதில் நான் மோஸ்ட்லி போகிறதில்ல. ஸோ அதனால தான் கொடுக்கல, நீங்கள் பெருசாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ, நைஸ் ப்ரோ, ப்ளீஸ் ஹெல்ப் ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்காரு, எதுக்குன்னு கேட்கல. ஓகே ரைட்டு. ஸோ கீழே போனோம்னா ப்ரோ, இலஸ்ட்ரேட்டர் ஓப்பன் ஆகலை, எரர். ஓகே இந்த எரர் வருது, அவருக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டுதான் நான் சொல்லியிருந்தேன், சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகிருக்கும் இல்லைன்னா மெமரி ப்ராப்ளம் ஆகிருக்கும் அப்படின்னு, கிளியர் டெம்ப் ஃபைல் அண்ட் செக் தென் செக் அப்படின்னு போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த எரரை வந்து அப்படியே கூகுளில் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க பிளாகில் போனீங்கன்னா அவங்க சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், இது தான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா சரியாயிரும். ஓகே அவர் ரிப்ளை போட்டிருக்காரு பாருங்கள், ஓப்பன் லேர்னிங் க்ரியேட்டிவ் ப்ரோ குட் நாட் பி லொக்கேட்டட் டைனமிக் லிங்க் அப்படின்னு போட்டு இதை போட்டு ஹெல்ப் மீ அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே ஸோ அதுதான், நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து கூகுளில் செக் பண்ணிங்கன்னா அந்த எரர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஜீப்ரஸ் பற்றி டியூட்டோரியல் போடுங்க, போடுறேன். நீங்கள் மட்பாக்ஸ் டியூட்டோரியல் இருக்கா பார்த்துக்கோங்க, ஜீப்ரஸ் மாதிரியே தான். அப்படி இல்லை ஜீப்ரஸ் பற்றி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ, வெரி யூஸ்ஃபுல், தேங்க்யூ. கீழே போய்க்கலாம், கேரக்டர் மாடலிங் வீடியோ போடுங்க, கண்டிப்பாக போடுறேன் நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ சார், மாயா எஃபெக்ட் அண்ட் டைனமிக்ஸ் பார்ட்டிகல் டியூட்டோரியல் தமிழில் வெளியிடுங்க, போடுறேன். ஏன்னா இன்னும் நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணதே, நான் 500 வீடியோ வச்சுருக்கேன்,
அதுவே இன்னும் எடிட் பண்ணி என்னால் போட முடியல. ஏன்னா கம்ப்ளீட் சீரீஸ் மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே அருமை, முதலில் உங்கள் முயற்சிக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களிடமிருந்து ஓகே ஓகே இந்த ஹூண்டாய் சாஃப்ட்வேர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகே நான் போடுறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே இதுவே நியூக் பார்த்தீங்கன்னா ஃபுல் டுட்டோரியல் போடுங்கன்னு. ஆக்சுவலாக நியூக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து பிளானே பண்ணல, பட் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நியூக் டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொன்னாங்காட்டி தான் அந்த நியூக் டுட்டோரியல் சீரீஸே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்ன சீரீஸ் எல்லாம் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா பண்ணிட்டு தான் இருக்கும். ரெக்கார்ட் பண்ணதை ஒன்று ஒன்றா எடிட் பண்ணி போடுறோம். ஏன்னா எடிட் பண்ணி ஏன் வந்து எடிட்டிங் லேட் ஆகுதுன்னா, நான் வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது, அந்த டாபிக் வந்து டிசைன் பண்ணுறது, அப்புறம் உள்ள டிசைனிங்ஸ் நிறையா, அப்புறம் அந்த குவாலிட்டி சேஞ்ச் ஆகாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதோட எனக்கு எடிட்டிங் தான் நிறைய டைம் ஆகுது. ஸோ அதனால் அது கொஞ்சம் முடிச்ச வரைக்கும் பண்ணி கொடுக்குறேன். பர்ஃபெக்ட் டியூட்டோரியல், பெயிண்ட் கிளீனப் யூஸ் பண்ணி கேமரா ட்ராக்கிங் மெத்தட் டியூட்டோரியல் பண்ணுங்கள். ஓகே பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் ஷோரூம் ரெடி பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. சாரி நான் ஷோரீல் ரெடி பண்ணி தர முடியாது. ஷோரீல் நீங்களே ரெடி பண்ணிங்கன்னா தான் இதில் ஒரு முக்கியமான விஷயமே, ஷோரீல் நீங்களே ரெடி பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நாலேஜ் வரும், எப்படி வந்து அந்த ஷோரீல் பண்ணுறது. இப்போ நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா கம்பெனியில் போனீங்கன்னா அந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஷோரீல் பண்ணுறக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிறது வேணால் நீங்கள் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு நீங்களே பண்ணலாம். ஆனால் என்னோட பாயிண்ட்டில் வந்து ஷோரீலுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம லேர்ன் பண்ணும்போது பண்ணுற ஒர்க் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து ஷோரீலுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து நான் வந்து இப்போ ஒரு பேனா பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்களேன், அந்த பேனாவே வந்து பார்த்திங்கன்னா ஷோரீலுக்கு எப்படி ஒர்க் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறக்கா பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு ஒர்க் பண்ணுற மாதிரியே ஒர்க் பண்ணணும். அதோடய ஃபைனல் அவுட் வரைக்கும் எடுக்கணும், எடுத்து அதை தனியாக நம்ம ஃபைனல் அவுட்னு ஃபோர்ட்ஃபோலியோன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கணும். அப்புறமா கடைசியில் வந்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு வீடியோவாக ஒரு 2 நிமிஷம் வந்து 2.5 நிமிஷத்துக்குள்ளே அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஹெச்ஆர்ஸ் வந்து கம்பெனிக்காரங்க வந்து பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 2.5 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அது வந்து நீங்களே பண்ணுறது பெஸ்ட்டு, நாலேஜும் உங்களுக்கு அதிகமாக வரும். ஓகே ஒருத்தர் ஏன் டிஸ்லைக் பண்ணுறேன்னு போட்டிருந்தேன், சாரி. ஓகே ஓகே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. ஓகே சுகா கிரியேஷன்ஸ் சாலிட் ஆங்கிள் ஹூண்டாய் டூ அண்ட் ஹவு டு யூஸ் த மாயா. ஓகே ஓகே ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனில் கொடுக்க முடியாது, இது ஒரு வீடியோவாக தான் போட முடியும். ஓகே நான் பண்ணுறேன். அப்புறம் ஓகே இந்த சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ண சொல்கிறாரு. ஓகே பண்ணலாம். ஓகே சூப்பர் சார், அதை பற்றி பண்ணுங்கள். ஓகே அனிமேஷன் தானே பண்ணிடலாம், கண்டிப்பாக அனிமேஷன் பண்ணியாச்சு. பேசிக் அனிமேஷன் மட்டும் நம்ம போட்டிருக்கோம், நம்ம அனிமேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரோட்டோ பெயிண்ட் ட்ராக்கிங் இது வந்து ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருந்தார், அதே தான் அஜித்துங்கிறவர் கேட்டிருக்காரு. ரோட்டோ பெயிண்டிங் வந்து போடுறோம், கேமரா ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி. ஓகே ஸோ சேம் அவரே தான் நிறைய தடவை கேட்டிருக்காரு, ரிப்ளைவே நான் பண்ணல. ஓகே அதனால தான் 2 தடவை ரிப்ளை பண்ணியிருந்தார், மறுபடியும் கேட்டிருந்தாங்க தான் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். வெயிட்டுன்னு ஒரே ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கேன், ரொம்ப பேட் பாய் நான், ரிப்ளை ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறேன். ஓகே ஷோ ஓகே யுவர் டியூட்டோரியல் ஆசம் ப்ரோ, தேங்க்யூ பிரதர். குட் ப்ளீஸ் சாஃப்ட்வேர் லிங்க்லாம் நான் அனுப்ப டைம் இருக்காது, நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள், ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஹவு டு கம்பைன், ஓகே ப்ளே 1x1, ஹவு டு கம்பைன் அண்ட் ப்ளே 1x1, யூ ஜஸ்ட் கண்டினியூ ஓன்லி ஒன் இமேஜ். ஓகே இங்கே வந்து இது வந்து நீங்கள் லாஸ்ட் சீரீஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ்லேயே வந்து வீடியோஸ் இமேஜஸ் எடுத்துகிட்டு அப்புறமா எப்படி ஃபைனல் ரெண்டர் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆசம் ப்ரோ, உங்களால் தான் நான் விஎஃப்எக்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், கோர்ஸ் படித்தா படிக்கலாம்னு இருந்தேன், பட் உங்கள் சேனலில் இதை சொல்லித்தரீங்க. தேங்க்ஸ் ப்ரோ, யுவர் டைம் அண்ட் எஃபர்ட் கீப் டூயிங் மோர், ஐ எம் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே யோகன் அருண், தேங்க்யூ. ஓகே ப்ரோ சீக்கிரம் அட்வான்ஸ் லெவல் டியூட்டோரியல் போடுங்க, அப்லோட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக அதை வந்து ஏன் வந்து நம்ம இப்போ எல்லாமே பேசிக் லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் எங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொடுங்க, நியூக் போடுங்க, ப்ரீமியர் போடுங்க அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் நம்ம எல்லாமே பேசிக்ஸ் லெவலில் கொடுத்துருவோம், அப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங். கண்டிப்பாக அட்வான்ஸில் போவோம். இது இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நம்ம ஃபஸ்ட் இந்த கமெண்ட்ஸில் பாருங்கள், 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த கமெண்ட்ஸில் ரிப்ளை போடாமல் இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நம்ம கொடுத்துடலாம். சார், ஸ்மால் ரிக்வஸ்ட், நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் செலெக்ஷனில் மாயா என் கிளாத், மாயா கிளாத் சிமுலேஷன் ஆர் ஸ்மோக் சிமுலேஷன், அந்த மாதிரி அட்வான்ஸ் டாபிக் கொஞ்சம் போடுங்க தேங்க்யூ அப்படின்னு போடுறேன். அதான் சொன்னால் நம்ம போடலாம், பட்டு என்ன ப்ராப்ளம்னா எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு பேசிக் கொடுத்துடலாம், அப்புறம் நம்ம போடுவோம். நோட் பேஸ்டு டைட்டில் பற்றி புரியல அப்படின்னு கேட்டிருக்காரு. அது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெண்டு பேஸ் லேயர் பேஸ்டும் இருக்குது, நோட் பேஸ்ட் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நோட் பேஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு லேயர் பேஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட் பாருங்கள். நீங்கள் வந்து நோட் பேஸ்ட்னா நீங்கள் வந்து நியூக்கில் யூஸ் பண்ணியே விஎஃப்எக்ஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு லேயர் பேஸ்ட் அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியே விஎஃப்எக்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு தேவை அவுட் புட், அது எதில் வேணுங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எதில் வேணால் பண்ணலாம், ரெண்டில் எது வேணால் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஓகே ப்ரோ, நியூக்கோட இன்டர்ஃபேஸ் அண்ட் டூல்ஸ் டியூட்டோரியல் போடுங்க. நான் போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். விண்டோஸ் டென்னா ப்ளீஸ் சார், நியூ கிராக் ஹவு டு இன்ஸ்டால். ஐயோ, இது வந்து நீங்கள் அதை நான் சொன்ன கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு நிறையா இருக்குது. பட் ரிப்ளை போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, ரிப்ளை போடல. ரைட், நைஸ் ஒர்க், வில் யூ ப்ளீஸ் மேக் அ டியூட்டோரியல் ஃபார் த பிளெண்டர், ப்ளீஸ் 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 அண்ட் கண்டினியூ டு குட் ஒர்க். பிளெண்டர் கண்டிப்பாக போட்டுடலாம், எடுத்து வச்சுருக்கேன். பட் வந்து ஆக்சுவலாக பீட்டா வெர்ஷன் வந்திருக்கு, அது வந்து இன்னும் ஃபைனல் வெர்ஷன் வந்து பிளெண்டர் வந்ததுன்னா அதில் போடலான்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா மாயா மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ மாயா 3DS மேக்ஸ் மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ இந்த வெர்ஷனில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து அந்த வெர்ஷன் போகும்போது நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் நம்ம வந்து பிளெண்டர் வந்து அந்த வெர்ஷன் வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஹவு டு டவுன்லோட் நியூக் சாஃப்ட்வேர், கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு. சாரி, நீங்கள் ஈஸியாக கூகுள்லேயே நிறைய இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள் கிடைக்கும். யூடியூப்லேயே போட்டிருக்காங்க நிறைய பேர், அந்த நான் அப்படி தான் வந்து சர்ச் பண்ணி எடுத்தேன். நீங்கள் யூடியூப்லேயே போய்ட்டு இதே க்வெஸ்சன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு வீடியோவில் எதுவும் அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. ஓகே, பிளண்டர் 2.8க்கும் ஒரு டியூட்டோரியல் சீரீஸ் போடுங்க, கண்டிப்பாக போடுறேன், லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கே போடுறேன். ஹாய் அண்ணா, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த நியூ டியூட்டோரியல், ப்ளீஸ் ட்ரை மேக் மோர் நியூ டியூட்டோரியல். ஓகே, இவர் தான் முன்னாடி கேட்டிருந்தார் நினைக்கிறேன். ஸோ அந்த சீரீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக போட்டோம் பேசிக்ஸ் லெவலில். இஸ் இட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு, கண்டிப்பாக கிடையாது. நியூக்கு அது வந்து ஒரு ஃபவுண்டரியோடது, அவங்களோட ப்ராடக்ட்டு. நைஸ் ப்ரோ, தேங்க்யூ, சூப்பர் ப்ரோ, கண்டினியூ யுவர் டியூட்டோரியல் சீரீஸ் ப்ரோ. 3D சிமுலேஷன் டியூட்டோரியல் போடுங்க, கண்டிப்பாக போடுறேன். விச் யுவர் லேப்டாப் அண்ட் வாட்ஸ் யுவர் ஸ்பெசிஃபிகேஷன், பிகாஸ் வென் ஐ ரெண்டரிங் த அனிமேஷன்ஸ் வித் ஆர்னால்ட் ஆர் மென்டல் ரே, மை லேப்டாப் பிகம் ஏ மோர் ஹீட். ஆக்சுவலாக வந்து என் லேப்டாப்பும் ஹீட் ஆகும், பட் வந்து நீங்கள் ரெண்டர் டைம் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நான் வந்து நீங்கள் போனீங்கன்னா இந்த வீடியோவில் போட்டிருப்பேன், அதாவது சப்ஸ்கிரைபர் பிளாக் அப்படிங்கிறதுல 1000 சப்ஸ்கிரைபர் பிளாக்லேயே நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள், அதுலேயே வந்து நான் என்னோடய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். பட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எல்லா லேப்டாப்புமே ஹீட் ஆகும், லேப்டாப் யூஸ் பண்ணால் ரெண்டர் பண்ணால் கண்டிப்பாக ஹீட் ஆகும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபேன் கடையில் உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஏசி கடையில் ஒர்க் பண்ணுங்கள். ரெண்டரிங் டைம் வந்து 1 ஹவருக்கு மேலே போடாதீங்க கண்டினியூஸாக, அது வந்து லேப்டாப் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். சப்போஸ் வந்து டெஸ்க்டாப் சிஸ்டமாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, நான் 24 ஹவர்ஸ் போட்டாலும் அது 2 நைட் தான் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்லாம் வந்து 1 மந்த்து கண்டினியூஸாக ஃப்ரீலான்சர் பண்ணும்போது, ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு 6 மந்த்ஸ் ப்ராஜெக்ட்டு நான் ரெண்டர் பண்ணும்போது 1 மந்த் கண்டினியூஸாக 24 ஹவர்ஸ் வந்து ரெண்டர் பண்ணேன். ஆனால் அது ஏசியில் இருந்தது அந்த சர்வர் மிஷின், அதனால் அது மிஷின் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகலை, அதனால் அந்த மாதிரி ஆகாது. பட் லேப்டாப்பில் அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஓகே, யுவர் நம்பர் ப்ளீஸ். சரியே நம்பரு,
நேற்று தான் சொன்னேன். ஓகே, ஆன்சர் ஆஃப்டர் எஃபெக்ட் டியூட்டோரியல் போடுங்க. போட்டாச்சு. மாயால அனிமேஷன் போடுங்க சொல்லித்தாங்க. பேசிக் போட்டோம், அட்வான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நான் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் பாருங்கன்னு. அவர் அனிமேஷன் வீடியோ ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. பிளேலிஸ்ட்டில் பேசிக்ஸ் இருக்கும், இங்கே வந்து பேசிக் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இருக்கும். பட் வந்து அட்வான்ஸ் வந்து பண்ணியாச்சு, எடிட்டிங்கில் இருக்குது, வந்துடும் சீக்கிரம் வந்துடும். குட் வீடியோ, தேங்க்யூ. வாட் சாஃப்ட்வேர் யூஸ், இது மாயா 2014. உங்கள் நம்பர் கொடுங்க. நம்பர், ஐயோ உங்கள் நம்பர் கொடுங்க. ஓகே. ரோபோ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோன்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ, ஐ எம் வெயிட்டிங். அதாவது இவர் தான் கேட்டிருந்தார், இவரும் கேட்டிருந்தார். ஆமாம், நியூக்கில் போடுங்க அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். நம்ம போட்டுட்டோம், அதனால் தேங்க்யூன்னு வெயிட்டிங் போட்டு தேங்க்யூன்னு போட்டிருக்காரு. கிரேட் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, ஆனால் எனது எஜ்ஜு செலக்ட் பண்ண முடியாமல் அது ஏதோ மொத்தமாக மூவ் ஆகுதுன்னு போட்டிருக்காரு. நீங்கள் வந்து பேசிக்ஸை வந்து ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அப்போ கொஞ்சம் எங்கே அது எஜ்ஜு வந்து செலக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் மோடில் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, வாட்டர் சிமுலேஷன் டியூட்டோரியல் போடுங்க. போடுறேன், ரைட். ஓகே, யூ ஆர் ரியலி குட் ப்ரோ, யூ ஆர் மை டீச்சர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மை நெக்ஸ்ட் கிளாஸ் ஆல்சோ நியூ சூப்பர். ஓகே, தேங்க்யூ, வெரி நைஸ் ப்ரோ, கம் பேக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தேன் நினைக்கிறேன், அப்போ தான் வந்து கம் பேக் அப்படின்னு போட்டார். ஓகே, ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம். நான் தான் கொஞ்சம் வேறு இதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அப்புறம் போடலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் மறுபடியும் வந்துட்டேன். குட் டியூட்டோரியல், தேங்க்ஸ், தேங்க்ஸ். எந்த மாயா சாஃப்ட்வேர் கவர்மெண்ட் லேப்டாப்லாம் யூஸ் பண்ண முடியாது, பண்ண முடியுமா? ஓகே, மாயா சாஃப்ட்வேர் வந்து 2010 வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். 10 or 11 சப்போர்ட் பண்ணுமான்னு தெரில, ஆனால் 10 வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஃபுல்லாகவே போடுங்க ப்ரோ, கேப் இல்லாமல். ஓ, இந்த கேப் விட்டுருந்தேன் இல்லையா, அந்த கேப் விட்ட டைமில் அவர் ஃபுல்லாக போடுங்க, கேப் விடாமல் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. போடுறேன், முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக போடுறேன். ஆக்சுவலாக ரெகுலராக சிலர் ஃபாலோ பண்ணுறாங்காட்டி தான் நான் மறுபடியும் இதை வந்து கண்டினியூவே பண்ணினேன். ப்ரோ வாட்டர் சிமுலேஷன் போடுங்க, கண்டிப்பாக போடுறேன். வெல்கம் பேக் ஓப்பன்லியும் கிரியேட்டிவ், இவர் சாமணி அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததுங்காட்டி அவர் உடனே வெல்கம் பேக் ஓப்பன்லியும் கிரியேட்டிவ் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. வீடியோஸ் சூப்பர் வீடியோ போடுங்க கண்டிப்பாக. ஓகே, உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி போயிடுச்சு, 4 months முன்னாடி. பட் இருந்தாலும் அதுக்காக ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன், நான் எவ்வளோ மோசமான பையனாக இருப்பேன் பாருங்கள், ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கீங்க, போட்ட எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நாளாக என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறேன், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் பே பண்ணி படிக்கும்போது ரொம்ப காஸ்ட் ஆகும். அது வந்து நீங்கள் நாலேஜ், நீங்கள் சர்டிஃபிகேட்காக படிக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டியூஷனில், ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் படிங்க. பட் நீங்கள் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய சோர்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அதனால் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதனால் எந்த யூஸ்மே இல்லை, எந்த அட்வான்டேஜுமே இல்லை அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஒருவேளை அவருக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கலாம், அவர் வந்து படிச்சுட்டு அவருக்கு வந்து வேலை கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ரீலான்சரில் பண்ணுறவங்களே இருக்காங்க. என்னோடய 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீலான்சரில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாடல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மந்த்லி 25,000 வரைக்கும் அவங்க எயின் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 4-5 இன்ஜினியர் மட்டும் பிடிச்சி வச்சுருக்காங்க, அதை பேஸ் பண்ணியே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் வந்து 10th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து எங்கிட்ட கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து சென்னையில் வந்து ரோட்டை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு.
ஸோ உங்கள் பேர்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து அப்படி செக் பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும் இல்லை, பட் சொல்கிறேன். பட் இது வந்து இந்த மாதிரி வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் வந்து இதை வந்து நீங்கள் நீங்கள் மெயினாக வச்சு படிக்கிற மாதிரி இருந்தால் படிங்க, தப்பே இல்லை. இதில் வந்து நீங்கள் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிவிட்டு இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 20-25 தருவாங்க. அப்புறம் இதே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா 40-45 வந்து ஈஸியாக நீங்கள் வாங்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இதில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போனா கண்டிப்பாக பண்ண முடியும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த ஃபீல்டு வந்து அழியாது. இல்லை இதை வந்து நான் சைடு இன்கம்மாக கூட நான் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீலான்ஸெல்லாம் நிறையா சைடு இன்கம்மாக வந்து இன்டீரியர் மாடலிங் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3000-4000 வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் ஒரு சைடு இன்கம்மாக கூட நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். இது மெயினாகவும் வச்சுக்கலாம், இல்லை சைடு இன்கம்மாக வச்சுக்கலாம். பட் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து இதை படிச்சுட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நிறைய கமெண்ட் இருக்குது, இந்த அதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ரிப்ளை பண்ண முடியல. இதுவே பெரிய வீடியோவாக போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஸோ மறுபடியும் வந்து சீரீஸில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.